வீட்ல ஒரு குண்டு மஞ்சள் இருந்தா போதுங்க. சுப காரியங்கள் கைகூடி வர நேரமும் காலமும் நமக்கு சாதகமாக இயங்கும். நீண்ட நாட்களா ஒரு விஷயத்த நாம மனசுல நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அந்த விஷயத்த செயல்படுத்தக்கூடிய காலமும் நேரமும் நமக்கு கைகூடி வராது. நீண்ட நாட்களா மனசுல ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அந்த தொழில் தொடங்கறதுக்கான காலமும் நேரமும் நமக்கு அமையாது. நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய நாட்கள் முயற்சி பண்ணுவோம், ஆனா நல்ல வேலையும் கிடைக்காது, அப்படியே கிடைச்சா நல்ல சம்பளம் கைக்கு வராது. சில பேரு நீண்ட நாட்களா அவங்களுடைய வீட்டுல ஒரு நல்லது நடத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் நடக்கணும், அல்லது திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது இது சுபகாரியங்கள் வரிசையில வந்துடும். சில பேருக்கு ரொம்ப நாட்களா பணம் சேர்த்து நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கணும், தங்கம் வாங்கணும் அப்படின்னு நிறைய பட்டியல் போட்டு நீண்டு கொண்டே போகுங்க. சரி, உங்களுடைய மனசுல நீங்க எதை நினைச்சு வச்சிருந்தாலும் சரி, நினைச்சத நடத்தி காட்ட காலமும் நேரமும் உங்களுக்கு சாதகமா கைகூடி வர மிக மிக சுலபமான பரிகாரம் ஒண்ணு இருக்கு. அததான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு குண்டு மஞ்சள், தாழம்பூ சாறு, தாழம்பூ. அவ்வளவு சுலபமாக நமக்கு இப்ப கிடைச்சிடாது, ஆனா தாழம்பூ எசன்ஸ் நாட்டு மருந்து கடைகள்ல விக்குது, அது நாம பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். காலையில எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போகணும். மஞ்சள் இழைக்கும் கல்லுல ஒரு சொட்டு தாழம்பூ எசன்ஸ் விட்டு இந்த மஞ்சளை எசன்ஸ் லேசாக குழைத்தா மஞ்சள் விழுது நமக்கு கிடைச்சிடும். அந்த விழுதை தொட்டு நெத்தியில இட்டுக்கணும். அதுக்கப்புறமா இறைவனை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனசுல நீங்க நினைச்சிருக்க கூடிய எந்த ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டுமோ அந்த ஒரு நல்ல காரியத்தை தினமும் இந்த பிரபஞ்சத்திடம் வரமா கேளுங்க. நவ கிரகங்களையும் பஞ்ச பூதங்களையும் குல தெய்வத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்ட நீங்க மனசுல நினைச்ச அந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா 48 நாட்கள்ல நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்க.